skip it up and that up. Legumens. So, you can get a granny chapter 3 or a cyber dragon mode. You can make part one of the thing. Super response. In this video, the most favorite video open with the world name. Anyway, number one lady. அந்த நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி கையாண்டு சீன் போட்டுக்கிறான். ஸோ இன்னைக்கு பல நம்ம வந்து கிராணி சாப்டர் 3 ஓட சைபர் ஆகம் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி நமக்கு ஃபன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்க போது வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது கிராணி வீடியோ வேணும் அப்படின்னா வரவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்கள் பார்த்துக்கிறது மிஸ்டர் கிளிச்சாண்டி நார்மல் ஸ்ரீராம் இன்னும் ஹியூமன்ஸ் ஆரம்பிக்கலாமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல்லாக போகுதுன்னா அட்டாக் மோடில் வந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைரக்ஷன்லாம் வச்சு அந்த கிழங்குகளை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலாமோ, ஸோ அந்த மாதிரியான எல்லா வேலையும் இப்போ நான் இந்த வீடியோ பண்ண போகிறோம். அதனால் வீடியோ வந்து பயங்கர ஃபன்னாக என்டர்டைன்மெண்டாக இருக்க போது பார்த்தீங்களா. மொட்டையை வந்து இப்போ வந்து குட்டியாக இருக்கான், அவன் குட்டியாக இல்லை, நாம் பெருசாகிட்டோம் இப்போ இதில். ஸோ அதுங்க ரெண்டு பேர் தான் அங்கே இருக்குதுங்க. கரெக்டாக அது ரெண்டு பேர் டார்கெட் பண்ணி போது போட்டு தெரியாச்சு. இந்தெந்த வியூவில் இந்த டைரக்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு அதை காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து நோ கிளிப் மோடில் இருக்கும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக அவங்களால எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போக முடியும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக அப்படியே காற்றுலேயே மூவ் பண்ணி அங்கே ஒரு காக்கா இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், அந்த காக்கா ஒரு 65 போட்டு வரலாம். அப்படி இருங்க, கீழே உங்கள் ஓனருங்க ரெண்டு பேரும் மலாக்கப்படுத்துட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருங்க இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க, அப்படி இருங்க. அப்படின்னா சாவ் எப்போ முடிச்சு சாவ் காக்கா 65 ரெடி. ஓகே, இப்போ அதுங்க மட்டும் ரெண்டு பேரும் உயிரோடு வச்சுக்கோங்களேன், சாலா சாவு அடிச்சிருக்கோம் நம்மளை. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோ கிளிப் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க அப்படி காட்டுறேன். இது வந்து மேலே இருக்கிற தேர்ட் ஃப்ளோரஸ் செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன். சரி ஓகே, செகண்ட் ஃப்ளோர் வந்து அப்படியே கீழே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த டைனிங் டேபிளில் பூந்து அப்படியே கீழே போகிறோம். அடுத்து நான் அப்படி கிச்சனுக்கு வந்துச்சு உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன், அண்டர் கிரவுண்ட் ஏற்கனவே காமிச்சிட்டேன், போன பாட்டிலே காமிச்சிட்டேன். அதனால மீதி இங்கே இந்த இடத்துல என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது அப்படின்னு காட்டலாம். அதுக்கு முன்னாடி நோ கிளிப் ஆஃப் பண்ணிடலாம். நோ கிளிப்பை ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளவி கிளவி ஸ்பான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ கிளவி தான் செத்தா, அதனால் பார்த்தீங்கன்னா கிரானியை போடலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இடத்துல இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகணும் அப்படின்னு காட்டுறேன் இந்த கேமில். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செக்ஷன் போடுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோம். செக் பாயிண்ட் பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கே ஸ்பான் கொடுத்தீங்க வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருந்தது நீங்கள் வந்து ஸ்பான் ஆகிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மோடில் ஏகப்பட்ட ஃபீச்சர் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. போன வாரத்தோட மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஓட்டிங் வச்சுருந்தேன். 26 ஓட்ஸ் வந்துருச்சு. அந்த 26 ஓட்டில் 80% பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு தான் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நினைக்கிறது பார்ட் 2 போடுறேன். பேபி நேரில் ஓட ஆக்ட் 2 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுனே சொல்லலாம். இந்த கேம் என்னன்னு தெரில, பிசியில் வந்து எப்போ தான் அப்டேட் கொடுத்தானோ 3 இயர்ஸ் வந்துடுச்சு கேமு. ஆனால் ஆக்ட் 2 முடியும்னு பார்க்குறேன் கரும முடியவே மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு செத்து பார்த்தா கிழவி தான், அதனால பார்த்தீங்கன்னா அவளை ஃபஸ்ட்டு இங்கே ஸ்பான் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கிழவனை ஸ்பான் பண்ணலாம். கிழவியை ஸ்பான் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி கிழ அப்படின்னு தொத்தின்னு வந்துடுவான். அது வந்து அது வேறு விஷயம். இந்த கேமில் வந்து இவரை நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இவரை ஷூட் பண்ணாலும் ஒரு பிரச்சனும் கிடையாது. டெடிவேர் கண்ணில் பட்டா அவளை போட்டு தள்ளிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகேவா, ஸ்லண்டினா சொல்லி கில்லு கொடுத்துடலாம், ஒரு கில்லு கொடுத்துடலாம் சாவ். சரி ஓகே, இனிமே சென்டினா தொல்லை நமக்கு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிளவியே இல்லைன்னா கிழவன் ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் இங்கே வந்து ஸ்பான் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இது ரெண்டு பேரையும் ஸ்பான் பண்ணி இங்கே இங்கே கூட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுங்க ரெண்டு பேரையும் வச்சு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியுமோ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் நீங்கள் பண்ண போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரி ஓகேவா, ஹைட்டு போயிட்டு அப்படியே பிளேயர் மேனு போயிட்டு அப்படியே சைஸ் ஏற்றுவோம். அப்படியே இந்த 3000 வச்சிடலாம். அதுக்கப்புறம் கிழவங்கிழவி ஹைட்டு ஏற்றலாம். இருங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டு நின்றுடலாம். இது கரெக்டாக இருக்கும்ல பார்த்தீங்கன்னா. ஃபஸ்ட்டு திரும்ப பின்னாடி போயிட்டு பிளேயர் மென்னு இருந்துச்சு, எங்கே இருந்துச்சுங்க அது? டேய் மொட்டையா, கண்டுக்காமல் போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் கண்ணு முன்னாடி 15 ஒரு பெரிய ஒரு பெரிய இவன் நிற்கிறான். ஆள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய யூடியூப் செலிபிரிட்டி நிற்கிறான், கண்டுக்காமல் போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். சரி ஓகே, அவனே போயிட்டு திரும்ப வந்துட்டான். இப்போ என்ன பண்ணலாம், கிராணி ஐட்டம் வந்து ஒரு 3000 வச்சிடலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா கொஞ்சம் ஹைட் கம்மியாக வைக்கலாம். ஏன்னா வந்து அவன் வந்து சும்மாவே அவன் வந்து கிழக்கோட குள்ளந்தான். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 500 inches கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம். அதுக்கே பார்த்தீங்கன்னா அவன் அப்படி இப்படிப்பா கழுத்து வச்சுக்கின்னு கழுத்து வஞ்சி போன மாதிரி இப்போதானே எங்கள் லைட்டாக ஒரு சவுண்ட் வந்து கிழக்கி வரா பாருங்க. டோர் என்ட்ரன்ஸோட பாட்டி வீட்டுக்கு இருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே இவங்க அனுப்பி இதுக்கு மேலேயும் இவங்க அனுப்பி பெருசாக முடியும். அதை வந்து நம்ம வீடியோ கடைசியில் பண்ணலாம். நான் சொன்னேன்னா கிரானியோட கிராண்ட்பா டேய் அப்படியே பின்னாடி தள்ளி விட்ருவீங்க போல அந்த சாக்கடைக்குள்ளே. சரி ஓகே, அப்படியே இருங்க, ரெண்டு பேரும் வந்து ஸ்டாப் பண்ணி விட்றலாம். இங்கே கடந்து சாப்பிட்டோம். ஆனால் ஒன்று ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேருக்குள்ளேயும் கேப் அதிகமாக இருக்கணும். கிட்டக்கிட்ட நிற்க வச்சு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுங்க ரெண்டும் சேர்ந்துன்னு. கிராணி வந்து 4000 வச்சுருக்கோமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட்பாவுக்கு போயிட்டு 3000 வைப்போம். ஓகே போயிட்டு போகிறான், 4000 வைப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா ஹைட் ஆகிறான். உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் வியூவில் வந்து காட்டலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பக்கம் வந்தேன். சரி ஓகே, இது வெளியே இப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே ஷேர் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் பார்க்கட்டுப்பே. சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரொக்கடையில் ஆப்ஷன் கொடுத்துருக்கான், அதோட சைஸ் வச்சுட்டேன். ஆனால் ரொக்கடையில் கண்ணிலே காணமே சார், அது மட்டும் ஒன்றும் சரியாக பண்ணல. இப்போ ரெண்டு பேர் ஹைட்டுமே நான் வந்து 7000 feet வச்சுருக்கேன். அதோட கிட்டத்தட்ட இந்த மேன்ஷன் ஹைட்டு இன்னும் பார்த்தா கொஞ்சம் ஹைட்டு ஏற்றலாம். இருக்கு நாம் கொஞ்சம் ஹைட் ஏற்றிக்கலாம், 6500 இருக்குமா, 7000 ஏற்றிக்கலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ஆகிட்டு இருக்கோம். கிழவன் கிழவி நான் வந்து ஸ்டாப்பில் பிடிச்சிருக்கேன், அங்கேருந்து 1 inch அவங்களால் நவர முடியாது. நம்ம அதுக்குள்ளே இவ்வளோ ஹைட்டில் தான் நம்மளை கீழே இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் ஆக்சஸ் பண்ண முடியுதா, வீட்டில் போக முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டாக இருக்கிறது ஒரு புது விதமாக இருக்கு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே சின்னதாக அந்த கிழக்குள்ள அப்படி ஆடி நிற்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழவன் கிழவிலாம் பார்த்தீங்கன்னா இடத்த விட்டு மூவ் பண்ணுங்க. இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த சைபிராக்கர் மூலம் லிங்க் என்ன சொல்லுங்க, மறக்காமல் சொல்லுங்க, கமெண்ட் போட்டு அதில் பின் பண்ணி விடுறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். ரெண்டு பேர் எப்படி வரானுன்னு பார்ப்போம். அப்படியே ரெண்டு பேர் வழிக்கு உள்ள சாப்பிட்டு வந்தாங்க, ரெண்டு பேர் விடக்கூடாது, ஒருத்தராக வரணும். ரெண்டு பேர் விழுந்தா வந்து அது நம்மளே வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி ஆயிரும். ரெண்டு பேரும் அண்ணன் மட்டும் ரொமான்ஸ் பண்ண அமைச்சிருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வருதுங்க, மூவ் பண்ண கிராணி அதோட கட்டை எடுத்து கிளம்ப காலுக்கு விட்டுன்னு பாவண்டா டே கிளவா, நீ ரொம்ப பாவண்டா. சரி ஓகே, எப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆன் பண்ணி விட்டுடலாம். டாடி கேள்வியே நான் லுக்கே உண்மை காடு என்ன சாப்பிட தள்ளி விட்டுச்சுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. ஓகே அப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சார் சத்தியமாக முடியல ஃப்ரெண்ட்ஸ், நானே இதுக்கு ரெண்டு பேர் நல்ல கேப்பை குறைக்கலாம்னு எவ்வளோ டைப் பண்ணுறேன். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, யாரா நீங்களா கிரிஞ்சு கப்பல் சார் நீங்கள் ரெண்டு பேரும் சார் உன் பொண்டை சார் நல்லா பார்த்தியா, இந்த வியூலேருந்து பாரு, 7000 feet பாரு. உன் பொண்டாடி கீழே பொண்டாடி கீழே விழுந்து இருக்கான். நான் முறைக்கிறேன், என்னடா ஒரு கண்ணை காணும், என்னடா முறைக்கிற கீழே கிடக்கா பாரு, உன் காரு கீழே கிடக்கா பா, அப்படியே மிதி. ஏன்னா இது வந்து ஒரு கழுத்து பாடுன்னு இருக்க தென்னை மரம் மாதிரி கிடக்கான் ஃப்ரெண்ட்ஸு. 10 generations இப்போதான் ரெண்டு பேரும் தள்ளி விழுந்துருக்கீங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. திரும்ப ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகி வந்துட்டாங்க. இது வந்து ஒரு கடைசி வியூ மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோக்லி பான் பண்ணிருக்கோம், ரெண்டு பேரும் உள்ளே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு பேரையும் அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இருந்து இது பண்ண முடியாது, ரெண்டு பேரும் உள்ளே அப்படியே வச்சு விட்டுடலாம். நோக்லிப் ஆஃப் பண்ணி நம்மளோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்டாப் பண்ண வச்சுக்கோங்களேன், வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அதுக்குள்ளேயே கிளிச் ஆகி ரெண்டு பேரும் சாவட்டும். ரெண்டு பேருக்குள்ள அந்த கேப் குறைய மாட்டேதே ஒரு கவலை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அந்த கிளம்ப தள்ளி போகும்போது கரெக்டாக ஸ்டாப் கொடுத்துடணும், அப்போ அவன் அங்கேயே நிற்பான், கிளைகிட்டு வர முடியாது. சரி ஓகே, தீவிரமான பிளான் ஏன்னே தெரிலங்க, ஸ்டாப் எடுத்துனா மட்டும் ரெண்டு பேரும் இப்படி வந்துடுறாங்க, ஒரு பக்கம் சரிஞ்சுமே. சரி ஓகே, அது நான் பார்க்கலாம். சின்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பார்ட் 2 வேணும் அப்படின்னா சொல்லுவேன். சாப்டர் 2 இருக்கு, சாப்டர் 1 இருக்கு. இதோட இந்த மோடு வீடியோ அவ்வளோதான், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஃபுல்லாக எடிட் பண்ணி போட்டேன். கடைசியாக ரெண்டு பேரும் கொண்டு அந்த வீடியோ முடிச்சிடலாம். அதுவரையும் உங்களிலிருந்து வெளிப்படுவது நான் உங்கள் ஸ்ரீராம் கிழவன் கிழவி வரட்டா. ஓகே கிழவா.
சரி ஓகே ரெண்டு பேரும் செத்துறாங்க. ஆனால் செத்துறவங்க ரெண்டு பேரும் இது கம்மியாக ஹைட் கம்மியாக இருக்காங்க.